ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள்லாம் பார்க்க போகிறோம். வாங்க இந்த பதிவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அறிவிப்பு என்னென்னா, இந்த காலாண்டு தேர்வு விடுமுறையில் வந்து எந்த மாற்றமும் இல்லை என பள்ளி கல்வித்துறை வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த காலாண்டு தேர்வு விடுமுறையில் வந்து எந்த மாற்றமும் இல்லையா, விருப்பமுள்ள பள்ளிகள் மட்டும் காந்திய சிந்தனை சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளலாம் என பள்ளி கல்வித்துறையை வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் வந்து காலாண்டு விடுமுறையாக செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 2 வரை வழங்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை வந்து ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க. இந்நிலையை வந்து மகாத்மா காந்தி 150வது பிறந்தநாளையொட்டி இந்த ஆண்டு காலாண்டு விடுமுறையில் பள்ளிகளின் மாணவர்களுக்கு காந்தி சிந்தனைகள் குறித்து செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என பள்ளி கல்வி இயக்கம் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. இதனால் பெற்றோர் மாணவர்கள் ஆசிரியர்களிடையே குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள பள்ளி கல்வித்துறை, காலாண்டு விடுமுறை ரத்து என்பது தவறான தகவலாகும். ஏற்கனவே அறிவித்தபடி செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 2 வரை மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை என்ற உத்தரவை நீடிக்கும். இந்த விடுமுறையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என பள்ளி கல்வித்துறை வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. காந்திய சிந்தனை சார்ந்த நிகழ்ச்சிகளை வந்து விருப்பமுள்ள பள்ளிகளில் மட்டும் நடத்தி கொள்ளலாம், அதில் விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த அறிவிப்பு என்னன்னா, 10வது வகுப்பு தேர்வு அட்டவணையில வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஆங்கிலம் தமிழ் மொழி பாடத்தாள்கள் ஒன்றாக குறைக்கப்பட்டதை அடுத்து 10வது வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய தேர்வு அட்டவணையை வந்து தேர்வுத்துறை வெளியிட்டிருக்காங்க. இதன்படி 10வது வகுப்பு தேர்வு பார்த்தீங்கன்னா மார்ச் 27 தொடங்கி ஏப்ரல் 13 வரை நடக்கும். மார்ச் 27 தமிழ்த்தால், மார்ச் 31 ஆங்கிலத்தால் நடத்தப்படும் என தெரிவித்திருக்காங்க. மற்ற தேர்வுகளாம் ஏற்கனவே அறிவித்தபடி அந்த தேதியில் வந்து நடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான தேர்வு முடிவுகள்லாம் மே 4 வெளியாகும் என தெரிவித்திருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, புதிய பாடத்திட்டத்தின்படி காலாண்டு தேர்வில் ப்ளூ பிரிண்ட் இல்லாத வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டு உள்ளது. அதனால் அரசின் வினாத்தாள்களை பின்பற்றி தேர்வை நடத்த தனியார் பள்ளிகள் ஆர்வம் காட்டி வராங்க. நம்ம தமிழகத்தில் பள்ளி கல்வியின் தரத்தை உயர்த்தும் வகையில் கொள்கை அளவில் பல்வேறு மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வராங்க. பாடத்திட்டம் மாற்றப்பட்டு அனைத்து வகுப்புகளுக்கும் புதிய பாடத்திட்டம் அமலாகி உள்ளது. +1 வகுப்புக்கு பொது தேர்வு முறை அமலாகி உள்ளது. மேலும் 10வது வகுப்பு முதல் +2 வரை பொது தேர்வில் இருந்த ரேங்கிங் முறை மற்றும் ப்ளூ பிரிண்ட் வினாத்தாள் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதனால் மாணவர்கள் புத்தகத்தில் உள்ள பாடங்கள் முழுவதையும் படித்து பொது தேர்வை எழுதி வருகின்றனர். இந்த பழக்கமானது மாணவர்களுக்கு நுழைவுத்தேர்வு எழுதுவதற்கு எளிதான நிலையை ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் இருந்து 1 முதல் 9வது வகுப்பு வரை மாவட்ட அளவில் பின்பற்றப்பட்ட ப்ளூ பிரிண்ட் முறை பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு. தற்போது நடந்து வரும் காலாண்டு தேர்வில் ப்ளூ பிரிண்ட் இல்லாத வினாத்தாள்கள் முறை சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. புத்தகத்தில் பாடங்களின் பின்பக்க கேள்விகள் மட்டுமின்றி பாடங்களில் உள்ள அம்சங்களில் இருந்தும் நுணுக்கமான கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. அதனால் மாணவர்கள் பாடங்களை முழுமையாக படித்து அதில் பதில் எழுதும் திறனை வளர்க்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. இதற்கு தனியார் பள்ளிகள் மத்தியில் வரவேற்பும் கிடைத்திருக்கு. பல பள்ளிகள் பார்த்தீங்கன்னா தாங்களே வினாத்தாள் தயாரிப்பதற்கு பதிலாக அரசின் வினாத்தாளை பயன்படுத்த ஆர்வம் காட்டி வராங்க. சோ பள்ளி கல்வித்துறையிலிருந்து வெளிவந்த இந்த தகவல் எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.